நேரில் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் நான் உங்கள் பொது உடைமூர்த்தி அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான காலங்கள் இது அவருடைய வாழ்க்கையில் எந்த காலம் அதிர்ஷ்டமான நேரம் ஒரு மனிதனுக்கு எப்பயுமே பிரச்சனைனா எப்போ வருஷம் முழுக்கவும் பிரச்சனை இருக்காதுங்க ஏதோ ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் அதேமாரி சந்தோஷம் பார்த்திங்கன்னா பத்து நாள் சந்தோஷமாக இருந்தால் பத்து நாள் இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதை விட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஜாதகருக்கு நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திர பாதம் ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த அதன் அதிபதி உதாரணமாக இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் பார்க்குறோம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தை அதிபதி புதன் பலமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு ஆனால் அதுவே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்த கோச்சார புதனும் ஜென்ம அதாவது ஜனன ஜாதகத்தில் கூடிய புதனும் பலமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கை அமைந்துச்சுன்னா லக்னாதிபதி பலமாக அமைந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சப்போர்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா உடல் தாங்க முக்கியம் உங்கள் வாழ்க்கையில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் சுவரே இல்லை சுவரே பழசாக இருக்குது சுவரிலே வண்ணங்கள் வரைய முடியாது அப்படின்னா எப்படிங்க அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுதான் உடலை கவனிக்க வேண்டும் உடலை கவனிக்க வேண்டும் உடல் அப்படிங்கிறது நான் கவனிக்கிறது அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவுகள் அப்படின்னா நம்ம இன்றைக்கி அவசர அவசரமான உலகத்தில் இருக்கிறோம் நம்ம ஃபாஸ்ட்டு போட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதே நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம் அவசர அவசரமாக சாப்பிட்றோம் எங்கேயாச்சும் ஒரு நாள் நிம்மதியாக உட்காந்து அந்த காலகட்டத்தில் பழையதை எடுத்து சாப்பிடும்போது என் எதாச்சும் ஒரு எண்ணங்கள் இருக்குமாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்குது இப்படி நல்லது இருக்குது இப்படி இருக்குது பணம் காசு கடன் வம்பு பிரச்சனை நோய் இன்னொடி அது உலகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளையெல்லாம் மறந்து அப்படி இல்லை அப்படி இல்லை இருபது வருஷத்துக்கு முடியும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தாத்தா பாட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக அந்த உணவுகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக உட்காந்து அந்த குடும்பத்தோட கீழே தரையில் உட்காந்து அந்த மண் தரையில் உட்காந்து சாப்பிடும்போது இருக்கக்கூடிய உணவு வந்து இந்த உடம்புக்கு போகும்போது சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நின்றுக்கிட்டே சாப்பிடும்போதோ இல்லை காலையில் பதினோரு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இப்படி சாப்பிடும்போதோ தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது தான் இந்த உடல் நிலை பாதிக்கப்படுது உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுடைய லக்கணம் நல்லா இருக்குங்க அவ்வளோதான் கான்செப்ட் நீங்கள் உணவில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வந்து அச்சைய லக்கணம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா பிறக்கும் போது உள்ள லக்கணத்துக்கும் இன்றைக்கி உள்ள லக்கணத்துக்கும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றீங்கன்னா உங்கள் லக்கணம் இருக்குது இன்னைக்கு நிம்மதியாக நீங்கள் தூங்குறீங்கன்னா உங்களுடைய அச்சைய ராசி உங்களுடைய திசாபுத்தி நல்லாயிருக்கு இது ரெண்டுமே நல்லா இருக்கணும் இல்லை இதில் தூக்கமும் இல்லை சாப்பாடையும் சாப்பிட முடியலை அப்படின்னா உங்களோட உடலும் மனசும் ரொம்ப கஷ்டப்படுது அதை விட்டு தயவு செய்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து கவனிக்கணும் உடலை கவனிக்க வேண்டும் உடலை பேண வேண்டும் உடல் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய சுத்தங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி இருக்குது மனம் எவ்வளோ வந்து சுத்தமாக இருக்கணும் அதேமாதிரி உடல் அவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆயிலி நட்சத்திரம் நாலாம் பாதம் எப்படி இருக்கும் இன்னைக்கு எதிர்பாராத சந்தோஷங்கள் அதாவது எப்படின்னா திடீர் வேலை வாய்ப்புகள் பயணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பாராத வந்து வேலைவாய்ப்புகள் படித்த படிப்புக்கு திடீர் வேலைகள் இது இப்போ வந்து இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போவாங்க எதிர்பாராத இன்டர்வியூவாக இருக்கும் டக்குன்னு வேலை கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாராத படிப்பு உயர்வுகள் வெளிநாட்டு தொடர்புகள் வரவுகள் திடீர் திருமணங்கள் காதல் திருமணங்கள் குழந்தைகள் குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னா எதிர்பாராத குழந்தை பேர் கிடைப்பதற்கு திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதங்கள் கண்டிப்பாக அவருடைய செய்யும் நான் அச்சலக்கண பற்றி தீங்குற முறை நான் வந்து உருவாக்கினேன் ஏன் உருவாக்கினான்னா இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அதில் வந்து நூறு இரநூறுங்கிறது அவ்வளோ பொருள்கள் இருக்குது அதில் நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு பூமி உருண்டை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் அதை இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உன் பூமி உருண்டைன்னு சொன்னால் யாரும் நம்ப முடியலை இல்லை அதை மாரி தான் இந்த உலகத்தில் இன்றைக்கி இந்த அச்சலக்கணம் பத்ததிங்கிற உங்களுடைய விஷயம் வந்து இன்றைக்கி எந்த ஜோதிட முறைகள் இப்போ எல்லாருமே ஏற்றுக்கிறதுக்கு புரிந்து புரிந்து கொள்ள முடிகிற அளவுக்கு இந்த அச்சயலக்கண பத்ததி இருக்குது வருங்காலங்களில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏற்படக்கூடிய ஐயங்களுக்கு இந்த அச்சயலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை விளக்கம் கொடுக்கும் கண்டிப்பாக வந்து அதிகமான நபர்கள் வந்து ஜாதகம் பார்த்தால் மட்டுமே தான் இது வந்து இன்னும் அதிக அளவில் வந்து மக்களுக்கு போய் சேரும் நான் மட்டும் பார்த்தா பத்து பேர் பார்க்க முடியும் அதே வந்து ஆயிரம் ஜோ பார்த்தா பத்தாயிரம் பேருக்கு அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மை எல்லா மக்களுக்கும் ஒரு நல்லது ஒரு நல்லது ஒரு வழிகாட்டி அமையணும் அப்படிங்கிறது அச்சே இலக்கண பத்ததியோட நம்மளுடைய வேண்டுகோள் விருப்பமும் அதான் இன்றைக்கி வந்து கலைச்செல்விங்கிறவங்க வந்து விருதுநகர்லேருந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் இவங்க வந்து காலையில் பிறந்திருக்காங்க மதுரையில் பிறந்திருக்காங்க இவருடைய லக்கணம் வந்து கடக லக்கணம் இன்றைக்கி ஏஎல்பி லக்கணம் விருச்சிக லக்கணம் எனக்கு வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஏஎல்பி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் அந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது நல்லது ஜாதகரோட முயற்சிங்கிறது மூணாம் வீட்டுக்கு அது அட்டமாதிபதி வீடு அப்படிடும் அப்போ ஜாதகர் முயற்சி செய்தால் அந்த விஷயங்களை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த லக்கணாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் செவ்வாய் இந்த லக்கணத்தை விரிச்சை லக்கணத்துக்கு ஆறில் இருக்குது ஜாதகர் கடன் அமைப்பில் இருக்கார் ஜாதகர் கடன் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் ஜாதகர் கடன் பிரச்சனை தான் அந்த இந்த காலகட்டங்களில் மிக மிக கவனமாக வெளியில் வரணும் நட்சத்திர பாதம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் தான் ரெண்டாம் பாதம் தான் அப்போ அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தை முடிச்சுட்டு அனுச நட்சத்திரம் மூணாம் பாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டம் எப்போ வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பதாவது மாதம் இவருடைய வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் இந்த ஜாதகர் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக தத்தளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது மிக மிக கவனமாக கையாளணும் இருக்கக்கூடிய காசுகளுக்கு இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி வீடு அமைப்பு முறைகள் அமைத்துக்கொள்வது நல்லது அடுத்தது இவருடைய தசா புத்தி சனி தசையில் புதன் புத்தி விருச்சக லக்னத்து சனி பத்துலேருந்து நடத்துகிறாரு புதன் புத்திங்கிறது எங்கேருந்து அட்டமத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்தி மிதனத்தில் இருக்கக்கூடிய புதன் அட்டமத்தை புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆறாவது மாதம் வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதேமாரி லக்கணாதிபதியும் ஆறில் புத்தி அதிபதியும் அதாவது தசாநாதனில் புத்திநாதன் வந்து அட்டமத்தில் இருக்கார் இந்த காலகட்டங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எட்டாவது மாதம் முடியும் ஒன்பதாவது மாதத்துக்கு பிறகு தான் ஒரு வாய்ப்பு வருது கண்டிப்பாக இவங்க வீடு கட்டணும் ஆனால் நாளில் இருக்கக்கூடிய கேது வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல வீடு கட்டலாமான்னு கேள்வி கேட்டாங்க ஆ பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல கட்டினாலும் பிரச்சனைகள் அதிகமாக வரும் நான் அம்மா வீடுங்கிறது நாலாம் வீடு நாளுக்கு நாளுங்கிறது வந்து ரிஷபம் ரிஷபத்தில் கூடிய சுக்கரன் ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதாவது முயற்சிங்கிறது அப்படின்னா இவர்கள் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணால் ஒரு வாய்ப்பு வரும் யார் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா கணவர் மூலமாக அந்த முயற்சி பண்ணுறது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இல்லை சார் கணவர் முயற்சி பண்ண மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சார் முகூர்த்தம் பண்ணும்போது கல்லை மட்டும் அவரை மட்டும் எடுத்து வைக்க சொல்லுங்கள் எல்லோரும் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணுங்கள் காசு பணம் கொடுக்கணும் இல்லைங்க கைராசிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குதுங்க கைராசி தாங்க ஜெயிக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து இந்த ஜாதகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் எங்களோடய வீடு வேலைவாய்ப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள முறையன முருகன் இறைவன் வந்து அருள் புரியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து எதாவது நடந்துராதாங்க ஏதாச்சும் சந்தோஷமான ஒரு பதில் சொல்லிவிட மாட்டோம்லா ஏன்னா அந்த ஜோதிடங்கிறது என்னென்னா ஒரு வழிகாட்டும் போது அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஈடு இனையே கிடையாதுங்க உலகத்தில் அதுதாங்க வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கூட வீடுகள் கலைச்செல்லியும் அவங்க வீடு வந்து வீடு சம்மந்தப்பட்ட ஒரு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இறைவன் முருகன் வந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்